అస్సలాము అలైకుం వరహ్మతుల్లాహి తాలా వబర్కాతు. అల్హమ్దులిల్లాహ్ రబ్బిల్ ఆలమీన్ వస్సలాతు వస్సలాము అలా సయ్యిదునా ముహమ్మదిన్ వఅలా ఆలిహి వాసహాబిహి అజ్మయీన్. అఊదు బిల్లాహి మినష్ షైతానిర్ రజీమ్ బిఫదలి బిస్మిల్లాహిర్ రహ్మానిర్ రహీమ్. అహల్ జజాఉల్ ఇహ్సాను ఇల్లల్ ఇహ్సాన్. సదకల్లాహుల్ అలియ్యుల్ అజీమ్. గణ్యతుకుం మర్యాదకి ఉరియ அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபை இன்ஷா அல்லாஹ் நாளை நாமெல்லாம் அரஃபா என்று சொல்லுகிற மிகப்பெரிய அற்புத தினத்தை சந்திக்க இருக்கிறோம். அரஃபாவை குறித்து அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற பொழுது, துல்ஹஜ் பிறை 9, நீங்கள் அரஃபாவினுடைய நோன்பை நீங்கள் வையுங்கள். அரஃபாவினுடைய நோன்பு என்பது மகத்தானது, நன்மையை அதிகம் அதிகம் நமக்கு தரக்கூடியது, பாவங்களை அழித்து நம்மை சுத்தப்படுத்துகிறது, எனவே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற பொழுது, கால வஸ்ஸுஇல அன் ஸௌமி யௌமி அரஃபா, யார் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் யுகஃபிரு ஸனத்தல் மாலியா வல் பாக்கியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பு வைத்ததிலிருந்து அதற்கு முந்திய ஆண்டும் பிந்திய ஆண்டும் அவர்கள் செய்த பாவங்கள் பிழை பொறுக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது, அப்படி பாவங்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு மகத்தான நோன்பாக அரஃபாவினுடைய நோன்பு இருக்கிறது என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு அற்புதமான ஒரு நோன்புதான் அரஃபாவினுடைய நோன்பு. நாம் பார்க்கிறோம், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த அரஃபாவுடைய தினத்தில் அரஃபா மைதானத்திலே அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கரத்தை உயர்த்தி கண்ணீர் வடித்து துவா கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக வேண்டியும், குடும்பத்திற்காக வேண்டியும், முழு உலகத்திற்காக வேண்டியும், முழு சமூகத்திற்காக வேண்டியும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு கடுமையான காட்சிகளை அந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடியும். அதை அல்லாஹ் 2018 அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். அனைத்து மக்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை எல்லாம் வழங்குவானாக. ஆக பாசத்திற்குரிய பெருமக்களே, அவர்களெல்லாம் அங்கு அழுது அவர்கள் புலம்பி அல்லாஹ்விடத்திலே கரத்தை உயர்த்தி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கு நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். நோன்பு வைத்து நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டிருக்க வேண்டும். நோன்பு வைத்து நல்ல அமல்கள் அதிகம் அதிகமாக நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சிறப்பான இந்த அரஃபாவுடைய தினத்தன்று அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நரகம் என்று யாருக்கெல்லாம் அதிகமான மக்களுக்கு அதாவது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ, அதிலே தீர்மானிக்கப்பட்ட மக்களில் அதிகமான மக்களை இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை வழங்குகிறான் என்று சொல்லுகிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய அப்ப மகத்தான ஒரு நாள் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது வேறு நாட்களில் அமல்கள் செய்து, வேறு நாட்களில் அமல்களில் நாம் ஈடுபட்டு நல்ல அமல்களை செய்வதை விட அரஃபாவுடைய தினத்திலே யார் அதிகம் அதிகம் அமல்கள் செய்கிறார்களோ, அதிகம் அதிகம் இபாதத்துகள் ஈடுபடுகிறார்களோ, அதிகம் அதிகம் நன்மையான காரியங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் அவர்கள் மீது அதிகமாக பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது அரஃபாவுடைய தினத்திற்கு மட்டுமே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற, வழங்கப்பட்டிருக்கிற மகத்துவம், மரியாதை, சிறப்பு. எனவேதான் இந்த வாய்ப்பை நாம் இழந்துவிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு மாயையை யாராவது உங்களிடத்திலே கொண்டு வருவார்கள், பொய்ப்பிரச்சாரத்தை கொண்டு வருவார்கள், அதையெல்லாம் நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அரஃபாவுடைய தினம் என்பது நாம் வெள்ளிக்கிழமை சந்தித்திருக்கிறோம், எனவே அந்த வெள்ளிக்கிழமை தான் நாம் நோன்பு வைக்க முடியும், வேறொரு நாளிலே அரஃபாவை நாம் கொண்டாட முடியாது, எனவே நாம் நோன்பு வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்,
அதை ஏற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான வாய்ப்பு. கொரோனா என்று சொல்லுகிற கொடிய நோய்க்கு உலகமே ஸ்தம்பித்து போன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் ஆடிப்போய் கொண்டிருக்கிறது. மாதம் கழிந்து கழிய கழிய முதல்வர்களுடைய அறிவிப்புகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாம் வியப்படைந்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிற ஒரு அபதம் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாசத்திற்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலை. இறையில்லங்கள் மூடப்பட்டிருக்கிறது, மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் அற்புதமான அரஃபாவுடைய நாள் நம்மை நெருங்குகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த அரஃபாவுடைய நாளில் நான் நோன்பு வைத்து அதிகம் அதிகம் விவாதத்துகளை செய்து குரானுகளையும் திக்ருகளையும் சலவாத்துகளையும் மௌலுது ஷெரீஃபுகளையும் அதே போன்று என்னென்ன இபாதத்துகள் நல்லமல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அதிகம் 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 அதிலே ஈடுபடுத்தி அல்லாவிடத்திலே இறைஞ்சி கண்ணீர் வடித்து நாம் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி நம்முடைய இந்த அரஃபானுடைய நாளை நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அரஃபானுடைய தினத்திற்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது, எவ்வளவு நன்மை இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறானோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து அந்த மகத்துவத்தை எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம் நாம் உள்ளத்திலே தாங்கி வைத்துக் கொண்டு அதே போன்ற அந்த காரியங்களில் நாம் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நசீபையும் நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே அரஃபானுடைய நாளிலே நாம் நோன்பு வைத்து அதிகம் அதிகம் நாம் துவா செய்வோம். நம்முடைய மக்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுப்போம், அண்டை வீட்டார்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம், அடுத்தவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். இப்படி எல்லா மக்களுக்கும் இதை சொல்லி நாமும் இபாதத்து செய்து பிறரையும் இபாதத்து செய்வதற்குண்டான சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கையும் நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அல்புரிவானாக. நாம் வைக்கிற இந்த அரஃபானுடைய நோன்பை பரிபூரணமாக வைத்து பரிபூரணமான அதாவது நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் நம் அத்தனை பேர்களையும் ஆக்கி அல்புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.